நேற்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தை தூய்மையாகவும் அழகாகவும் பேணுவதற்காக எங்களுடைய மாநகர சபை ஊழியர்களை நாங்கள் ஒரு பணிக்காக அமர்த்தியிருந்தோம். அது தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக அதனை நாங்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்திருந்தோம். உண்மையிலே மாநகரத்தை அசிங்கப்படுத்துகின்ற, குப்பைகளை வீசி எறிகின்ற, யாழ் மாநகரத்திலே கண்ட இடங்களிலே வெற்றிலையை உமிழ்கின்றவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக யாழ் மாநகர சபை தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தினூடாக எவ்வளவு ரூபாய் தண்டப்பணம் அறவிடுவதென்பதை வர்த்தகமானியில் அறிவித்து அந்த வர்த்தமான அறிவித்தல் பிரசுரம் வெளியாகிய பின்னர் நாங்கள் எங்களுடைய வளமையான செயற்பாட்டில் ஒன்றாக அதை நாங்கள் விசேடமாக சிலரை பணிக்கமர்த்தியிருந்தோம். அதே குறிப்பாக இந்த 5 ஊழியர்கள் ஏற்கனவே மாநகர சபையின் ஊழியர்களாக செயற்பட்டு கொண்டு வருபவர்களை விசேட பணிக்காக நாங்கள் நியமித்திருந்தோம். அவர்கள் இந்த இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை மக்கள் இலகுவாக இனங்காண வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்ததினாலே அவர்களுக்கு வேண்டத்தகாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு நாங்கள் சீருடை ஒன்றையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி வழங்கியிருந்தோம். அந்த சீருடை எதை பார்த்து நாங்கள் செய்தோம் என்று சொன்னால், கொழும்பு மாநகர சபையில் இருக்கின்ற நடைமுறையை பின்பற்றித்தான் கொழும்பு மாநகர சபை பின்பற்றுகின்ற பாவிக்கின்ற சீருடையையே நாங்களும் எங்களுடைய இந்த உறுப்பினர்களுக்கு வழங்குவதென்று நாங்கள் யோசித்து அந்த அதே மாதிரியான ஒரு சீருடையை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோமே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமோ இல்லை வேறு எந்த திட்டமோ எங்களுக்கு இருக்கவில்லை. சில ஊடகங்கள், சில முகப்பு புத்தக பாவனையாளர்கள் சில தவறான விளக்கங்களை அல்லது செய்திகளை எழுதக்கூடும். அதுக்கு மாநகர சபை பொறுப்பாளிகளாக ஆக முடியாது. நாங்கள் கொழும்பு மாநகர சபை இவ்வாறான சீருடையை வழங்கியிருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு சீருடையை நாங்கள் இவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இவர்களுடைய பணி என்பது குப்பைகளை கண்டபாட்டுக்கு அறிந்து யாழ் மாநகரத்தை அசிங்கப்படுத்துபவர்களை கண்டறிவதுதான். இது காலாகாலமாக மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களில் ஒன்றுதான். அதையே நாங்கள் செய்ய முற்பட்டிருக்கின்றோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லை, இது தொடர்பாக போலீஸார் முகப்பு புத்தகங்களை காண்பித்துத்தான் எங்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் செய்து வருகிறது உண்மையான்று நாங்கள் இல்லை. அதுக்குடைய முழுமையான விளக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆணையாளரும் ஊழியர்களும் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இதிலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கப்போவதில்லை. அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இது விசாரணைக்காக எங்களுக்கு மேலதிகாரிகள் கேட்கிறார்கள். ஆகவே உங்களுடைய சீருடைகளை தர முடியுமா அவர்களுக்கு நாங்கள் காண்பிப்பதற்கென்று கேட்டு எங்களிடம் வாங்கியிருக்கிறார்கள். அது உண்மை. 2-1 தினங்களுடன் நாங்கள் அவர்களோடு பேசி போலீஸாரோடு இது சம்பந்தமாக கதைத்து ஏன் இவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து தொடர்ந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுக்க முடியும். இல்லை, சிலர் இதை சொல்லுகிறார்கள், விடுதலை புலிகளுடைய காவல்துறையினுடைய உடுப்பு மாறி இருக்கிறது என்று. என்னை பொறுத்தமட்டிலே அவ்வாறு இல்லை. சில இடங்களிலே அது பொருந்தி இருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் முழுக்க முழுக்க கொழும்பு மாநகர சபையினுடைய முன்மாதிரியான செயற்பாட்டை பின்பற்றியே அவர்களுடைய மாதிரியான ஒரு சீருடையை தான் நாங்கள் வடிவமைத்திருக்கோம். தற்பொழுது நாங்கள் எடுத்த இந்த நடவடிக்கை யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியை தூய்மையாகவும் அழகாகவும் பேணுவதற்கான ஒரு முயற்சி தான். நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறு அசிங்கமான அழுக்காக எங்களுடைய நகரத்தை பேணி வைத்துக் கொண்டிருப்பது என்பது ஏற்புடையதல்ல என்று உலக நாடுகள் சரி, ஈவன் கொழும்பு சரி, தன்னை மாற்றி மிக அழகான பிரதேசமாக மாற்றி இருக்கின்ற நிலையில் நாங்கள் யாழ் மாநகரம் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநகரம். அந்த மாநகரத்தை தூய்மையாகவும் அழகாகவும் பேண வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலட்சியம். அந்த விருப்பத்திற்கு அமைவாக அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் செய்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்பொழுது போலீஸாரினுடைய தலையீடுகள் பல்வேறு அழுத்தங்களாலே கொண்டு வரப்பட்டிருப்பதனூடாக இதுக்கு குந்தகம் ஏற்படுத்துவதென்பது உண்மையிலே துரதிருஷ்டவசமானது. இது யாழ் மாநகரத்தை நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தூய்மையாக பேணுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை குந்தகம் விளைவிக்கின்ற, தடுக்கின்ற, மாநகர சபையினுடைய சட்ட ரீதியான இயக்கத்தை குழப்புகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயற்பாடு என்பதுதான் என்னுடைய கவலை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.